ஹலோ, ஹாய், வணக்கம். இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் எப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி வைக்கலாம், ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போறேன். கண்டிப்பா பாருங்க, ஒரு லாக்டவுன் டைம் நமக்கு தேவையான ஒரு விஷயம், தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். முதல்ல முருங்கைக்காய் இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் முக்கியமானது, நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் வினிகர் விட்டு இல்லைன்னா மஞ்சள் பொடி போட்டு தண்ணியில வச்சு கொஞ்ச நேரம் வச்சு அதுக்கப்புறம் உலர வச்சுதான் நான் எடுத்திருக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி ஒண்ணு வினிகர் ஊத்திக்கோங்க, இல்லைன்னா வினிகர் மஞ்சள் பொடி ரெண்டுமே சேர்த்து கழுகி அதுக்கப்புறம் உலர வச்சு எடுத்து இது மாதிரி ஏர்டைட் கண்டரில் போடலாம். அதே மாதிரி நீங்க முருங்கைக்காய் பார்த்துட்டீங்க, கட் பண்ணி ஏர்டைட் கண்டரில் வச்சிருங்க. அதே மாதிரி தான் இதுவும் பூசணிக்காவிலேயே உள்ள மேலே உள்ள அந்த சோறு எல்லாமே நீங்க எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வைங்க. சோறு உள்ள எல்லா ஐட்டம்ஸும், வெள்ளரிக்காய், புடவலைங்க, எல்லாத்துலயுமே மேலே இருக்கிற அந்த சோரை எடுத்துட்டு நீங்க இதே மாதிரி ஏர்டைட் பாக்ஸ் வச்சீங்கன்னா ரொம்ப நாள் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கிறத முதல்ல யூஸ் பண்றது ரொம்ப நல்லது, ஏன்னா அதான் முதல்ல கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம கட் பண்ணி வைக்கிறத முதல்ல நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நமக்கு வாங்கும் போது கட் பண்ணி கிடைச்சது மட்டும்தான் நீங்க இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றேன். அப்படியே ஃபுல்லா இருக்கிறத அப்படியே ஃப்ரிட்ஜர் வச்சிருங்க. அப்புறம் கேரட், வெண்டைக்காய், இதுல எல்லாமே நல்லதை எடுத்து வச்சிருங்க. அழுகினதை தனியாவே வச்சிருங்க. கொஞ்சம் அழுகி இருக்கு, கொஞ்சம் மேல போயிருக்கு, அந்த மாதிரி இருக்கிறத தனித்தனியா வச்சிருங்க. நான் இதே மாதிரி வெண்டைக்காவையும் இந்த மாதிரி ஒரு கவர்ல போட்டு ஏர்டைட் பாக்ஸ்ல வச்சிருக்கிறேன். நீங்க சிப்லாக் கவர் உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்கும், அந்த மாதிரி கிடைக்குதுன்னா அதுலயே வச்சிருங்க. கேபேஜ் கூட நான் கட் பண்ணி ஒரு கவர்ல வச்சிருக்கேன். இதை விட உங்களுக்கு சிப்லா கவர் ரொம்ப ஈஸியானது, அதுக்குள்ள போட்டா போதும். தக்காளி இந்த மாதிரி பின் பாகத்தை கட் பண்ணிருக்கேன், எக்ஸ் ஷேப்ல மேல உள்ளது பாகத்தை எடுத்துட்டு நான் இதை வச்சு ஃப்ரீசருக்குள்ள வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப தக்காளி அதிகமா இருக்கிறதுனால நான் ஃப்ரீசருக்குள்ள வச்சிருக்கிறேன். உங்களுக்கு கம்மியா இருக்குதுன்னா நீங்க கீழே வச்சிருக்கலாம், கட் பண்ண வேணாம். மேல உள்ளது மட்டும் கட் பண்ணிட்டு அப்படியே வச்சிடலாம், ஃப்ரீசருக்குள்ள வச்சிடலாம். எனக்கு ரொம்ப நாள் இருக்கணுங்கிறதுக்காக நான் ஃப்ரீசருக்குள்ள வச்சிருக்கிறேன். இதுலயும் பாருங்க, புடவலைங்காயிலும் உள்ள உள்ளதை எடுத்துட்டு அதை அப்படியே வச்சிருங்க, ஏர் டைட் கண்டெய்னர்ல வச்சிருங்க. ஓகே, இந்த மாதிரி வச்சிருங்க. பச்சை மிளகாயிலையும் மேல உள்ள தண்டு பாகத்தை எடுத்துட்டு இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸ்ல வச்சிடறேன். எனக்கு பச்சை மிளகாய் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நான் இதை ஃப்ரீசருக்குள்ள வைக்கிறேன். உங்களுக்கு கம்மியா தான் இருக்குதுன்னா நீங்க இதே மாதிரி தண்டை எடுத்துட்டு ஃப்ரீசர்ல வைக்க வேணாம், கீழே வச்சிடலாம். எனக்கு 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ் மேல இருக்கணும்னவங்க மட்டும், ரொம்ப அதிகமா இருக்குது அந்த மாதிரி இருக்கவங்க மேல ஃப்ரீசர்ல வச்சிடலாம். இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸ்ல வச்சு ஃப்ரீசர்ல வச்சிடலாம். அழுகின பாகங்கள் எல்லாம் தனியா எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் சீனி வரைக்கும் இதுவும் நான் ஸ்டோர் பண்ணி ஏர்டைட் பாக்ஸ்ல வச்சு இதெல்லாம் கீழே வச்சிடலாம். கேரட் மேலே இருக்கிற பாகத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பாகத்தை நம்ம கழுவணும். சின்னதா அதை எடுத்துருங்க, மேல உள்ள சின்னதா செதுக்கி எடுத்துட்டு இந்த தோல் பாகத்தை லைட்டா இது பண்ணிட்டு நீங்க ஏர்டைட் பாக்ஸ்ல வச்சு வச்சிருங்க. தண்ணி இல்லாம தொடச்சிட்டு டிஷ்யூல வச்சு தொடச்சிட்டு உள்ள வச்சிருங்க. அப்படி வச்சீங்கன்னா தான் ரொம்ப நாள் இருக்கும். ஏர்டைட் பாக்ஸ்ல வச்சீங்கன்னா எனக்கு 1 மந்த் கூட நல்லா இருக்கும். 1 மந்த் ஆனாலும் அழுகாது, ரொம்ப அழுகாது. ஒருவேளை தான் ஒன்னோ ரெண்டோ அப்படி ஆயிருக்கு. அதே மாதிரி இஞ்சியும் மேலுள்ள பாகத்தை தோலை செத்திட்டு நல்லா தொடச்சிட்டு தண்ணியில கழுவி தொடச்சிட்டு பாக்ஸ்ல போட்டிருக்கேன். எலுமிச்சை பழம் ஒரு பேப்பர்ல இந்த மாதிரி கவர் பண்ணிட்டு நம்ம எக் வைக்கிற இடத்துல இது அந்த மாதிரி இதை வச்சிருக்கிறேன். இதுவும் ரொம்ப நாள் இருக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பீன்ஸ் அந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸ்ல வச்சிருக்கேன். நான் டொமோட்டோவும் பச்சை மிளகாய் மட்டும்தான் ஃப்ரீசர்ல வச்சிருக்கிறேன். அதே மாதிரி கருவேப்பிலையும் தண்ணி இல்லாம பாக்ஸ்ல வச்சிருங்க. தேங்காய் யூஸ் பண்றது நீங்க முதல்ல கண் உள்ள பாகத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற பாகத்துல நான் உப்பு தடவி வச்சிருக்கிறேன். ஓகே, அவ்வளவுதான். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.